அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஓ சார்பில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் டெய்லி இருக்கோம் அதோட கண்டினியூவேஷனாக வாங்கி இன்றைக்கான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக பெஞ்சுக்கள் உடைய நீதிமன்றம் எது கவுகாத்தி மன்னர் மானிய ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பசுவதை தடுப்புச் சட்டம் எத்தனையாவது விதி விதி நாற்பத்தி எட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன அறுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்தியாவில் யாருடைய ஆட்சியின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது வில்லியம் பெண்டிங் பிரபு கூர்கப்போர் நடந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு வரிகொடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார் காளிதாசர் ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை ஆறு பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் பதினைந்து தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது ஆப்கானிஸ்தான் ஐரோப்பியாவின் நாணயத்தின் பெயர் என்ன யூரோ மிகவும் அதிக பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது ஜூன் இருபத்தி ஒன்று ஹஸ்தினோபியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படுகிறது எழுநூறு கிலோமீட்டர் எல்லைகள் எவ்வளவு நேரத்தில் பயணிக்கிறது நாலு கிலோமீட்டர் பர் செகண்ட் இதுக்கு முன்னாடி அலைகள் வந்து பூமியில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகிற அலைகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அது வந்து அலைகள் அது எவ்வளவு நேரத்தில் பயணிக்கிறதுனா நாலு கிலோமீட்டர் பர் செகண்டில் பயணிக்கிறது மிக உயரமான அடுக்கு எது வெளியடுக்கு அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது அட்லாண்டிக் பெருங்கடல் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அமர்த்தியா சென் மூலப்பொருட்களை உற்பத்தி பொருட்களாக மாற்றும் துறை எது இரண்டாம் துறை பணம் மற்றும் பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பேராசிரியர் வாக்கர் கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது பணம் தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் டேஸாவது மாநிலம் ஏழு தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது சோலையாறு தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது விழுப்புரம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எது சென்னை உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எது பூனே ரூர்கேலோ இரும்பு எக்கு ஆலை உள்ள இடம் எது ஒடிஷா நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் ஆதிவாசிகளின் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எது ஜார்க்கண்ட் இந்தியாவின் தேசிய கனி எது மாம்பழம் ஏழு தீவுகளின் நகரம் எது மும்பை காற்றாலைகளின் நாடு எது ஹாலந்து உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு எது இந்தியா புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் என்ன ஆன்காலஜி எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் யார் வில்கம் ராஞ்சன் ஜிப்சத்தின் வேதி பெயர் என்ன கால்சியம் சல்பேட் திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன உறைதல் வெப்பநிலையை அளப்பதற்கான அளவையை கண்டுபிடித்தவர் யார் கெல்வின் பிரபு வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு இரநூத்தி இருபது வோல்ட் தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார் நியூலன் விதை உரையின் நிறத்திற்கான ஒடுங்கு பண்பு வெள்ளை செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது மைட்டோகான்ட்ரியா கூட்டில் எத்தனை ராணி தேனி இருக்கும் ஒன்று நான்கு அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எது மான் ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன தைராக்சின் இன்றைக்கான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி